அமலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் குக்கிங். நான் தான் உங்க குட்டி சர். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இனிப்பான எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கோதுமை அல்வா தான் எவ்வளவு ஈஸியா செய்யலாம்னு பார்க்க போறோம். என்னது இன்ஸ்டன்ட் கோதுமை அல்வாவா? கேக்கும்போதே எம்மி எம்மி. ஓகே, இப்ப வீடியோக்குள்ள போலாம். அல்வா செய்யிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தறலாம். 1/2 கப் கோதுமை மாவு, 1 கப் சர்க்கரை, 1/2 கப் நெய், 20 போல முந்திரி, ஏலக்காய் தூள், 1/2 கப் கோதுமை மாவுக்கு 3 மடங்கு தண்ணி. ஒரு கடாயை அடுப்புல வச்சிட்டு நெய் சேர்த்துக்கங்க. இதுல இருந்து 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சிரலாம். அது நம்ம கடைசில யூஸ் பண்ணிக்கலாம். நெய் உருகுனதும் முந்திரி பருப்பை சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாகணும். அது வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. இந்த அல்வாவை நினைச்ச நேரத்துல டக்குன்னு செஞ்சிரலாம். அவ்வளோ ஈஸி. இதோட அளவுகளை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். 1/2 கப் கோதுமை மாவையும் இதில் சேர்த்துடலாம். இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். 7-8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அதே மாதிரி அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் கோதுமை மாவுக்கு அதுலேருந்து 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நம்ம தண்ணி ஊற்றுனதுலேருந்து ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். கோதுமை அல்வாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் அல்வா. திடீர்னு உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வராங்க, இல்லை உங்களுக்கு அல்வா சாப்பிட்ணும் தோணுது, அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இப்படி செஞ்சு பார்க்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் 1 கப் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சர்க்கரை, அதுலேருந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்து கேரமலைஸ் பண்ணி வச்சுக்கிறலாம். இது எதுக்குன்னா, நம்ம அல்வாவுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் கலர் சேர்க்க போகிறது கிடையாது. இதைத்தான் நம்ம கலராக சேர்க்க போகிறோம். இந்த அளவுக்கு பாகு பதம் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம சேர்த்துடலாம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி கூட வச்சுக்கோங்க, உங்களோட இஷ்டம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கிடலாம். இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போவே ஓரளவுக்கு பேன் நல்லா ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற 1/4 கப் சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுமே ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இலகி வரும். மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் நல்லா கெட்டியாகி அந்த அல்வாவோட பதம் வந்துடும். இந்த அல்வா செய்கிறதுக்கு அதிகமாக போனால் 15-20 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும். இப்போ பேனில் ஓரளவுக்கு நல்லாவே ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் பார்த்தீங்களா நெய், அதையும் சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்ச முந்திரி, கடைசியாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு இடம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான். நம்மளோட சுட சுட சூப்பரான திடீர் அல்வா உடனடியாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இந்த அல்வா ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிச்சன் குக்கிங் லோகோவை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்பப்போ வந்து சேரும். இதே மாதிரி அடுத்தடுத்த புது புது வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை. அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.